எண்ணூர் கோரமண்டல் நிறுவனம் இயங்குவதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு கடல்சார் வாரியம் ஆகியவற்றின் தடையில்லா சான்றிதழ் அவசியம். அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயம் அதிரடி தீர்ப்பு. பெங்களூருவில் தனியார் உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம். கோவையில் இரண்டு மருத்துவர்கள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை தேசிய வனவிலங்குகள் வாரியத்தின் அனுமதியை கேரள அரசு பெற்றுள்ளதா? கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் தீவிரவாத எதிர்ப்பு நாளாக அனுசரிப்பு. டெல்லி நினைவிடத்தில் சோனியா, ராகுல், கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. உடனடியாக புதிய பேருந்துகள் வாங்கவும் பழுதடைந்த பேருந்துகளை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வங்கக்கடலில் நாளை உருவாகும் புயல் சின்னத்தால் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தல். கரூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. மதுரை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியது. வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம். குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மூன்றாவது நாளாக தடை. வெள்ளப்பெருக்கால் நடவடிக்கை. பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியது. உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 54,880 ரூபாய்க்கு விற்பனை.